கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்ட் 18. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2 பேதுரு 3:17. தெய்வீக திட்டப்படி மெய் சத்தியத்தை மற்றவர்களுக்கு போதிக்க விரும்புகிறவர்களுக்கு அவர்களுக்கே உரிய பலவிதமான சோதனை துன்பங்களும் உண்டாகும். எனவே அவர்கள் வேதாகமத்தை பற்றி தெளிந்து அறிவும் தேவ ஆவியும் ஆவியின் கனிகளும் மிகுதியாய் உடையவர்களாயிருக்க வேண்டும். அறிவானது அப்போஸ்தலர் கூறுவது போல வீணான இருமாப்பையும் அகந்தையும் உண்டாக்கும் சத்ருவானவனின் சோதனைக்கு உட்பட்டு சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள். அப்போஸ்தலர் 20:30. ஆகவே கத்துரி ஊழியக்காரராக போதகராக இருக்க விரும்புகிறவர்கள் ஆவியின் கனிகளையும் சாந்தகுணத்தையும் அன்புடன் இணைந்த அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தி உண்டாக்கும் என்பதே அமேன்.